வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 18th ஆகஸ்ட் ஹிந்தி ரிடல் ஃபஸ்ட் ஆர்டிகல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஏ பெட்டர் டெஸ்ட், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரேபிட் இன்எக்ஸ்பென்சிவ் சலைவா டெஸ்ட் ஃபார் கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸ்க்காக இப்போ வந்து புதுசாக ஒரு பரிசோதனை முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து சீக்கிரமாகவும் இருக்கும், மலிவான விலையிலையும் இருக்கும் அப்படின்னு. அதாவது சலைவா, அதாவது நம்மளோட சலைவா இருக்குது பார்த்தீங்களா, எச்சில், அதை வச்சு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. ஆன் ஆகஸ்ட் 15, 6.5 மந்த்ஸ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ் கேஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் இந்த கண்ட்ரி, இந்தியா கிராஸ்ட் அனதர் கிரிம் மைல் ஸ்டோன், 50,000 டெத்ஸ். ஸோ கிரிம் அப்படின்னா ஒரு கடுமையான அப்படின்னு சொல்ல முடியாதான். ஸோ ஆகஸ்ட் 15 அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 6.5 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண 6.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்தியா இன்னொரு ஒரு கடுமையான ஒரு மைல்கல்ல வந்து தாண்டி இருக்குது. அதாவது 50,000 மக்கள் வந்து இதனால் இந்தியாவில் மட்டும் இறந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. The total number of cases reported as on Saturday stood at nearly 2.6 million. India has been reporting the most fresh cases in a day in the world since August 2. So, இது வரைக்கும் இந்தியாவில் வந்து சாட்டர்டே நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து இந்தியா ரெக்கார்டாக வந்து அதிகப்படியான மக்கள், ஒரே நாளில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. More than the total death toll, now 51,045. What is troubling is the shorter time taken for the death toll to double. So, இது வரைக்கும் 51,045 பேர் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால இந்தியாவில் மட்டும் இறந்துருக்காங்க. அதை விட இன்னொரு ஒரு கவலை அளிக்கக்கூடிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இறப்பு விகிதம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து டபுள் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, நேரம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படிங்கிறாங்க. The toll count crossed 25,000 on July 16 and doubled to over 50,000 in just 30 days. So, July 16 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதம் வந்து 25,000 பேர் தான் இறந்துருந்தாங்க. ஆனால் அடுத்த 30 நாள்லேயே வந்து அது டபுள் ஆகி 50,000 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. It is certain that there is some extent of under-reporting of deaths across the country, especially when deaths have occurred outside the healthcare system. So, அதாவது under-reporting of deaths, அதாவது வந்து இந்த இறப்பு இறக்குறாங்கல்ல, அவங்க வந்து அந்த எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே சில பேர் இறக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க கணக்கெலாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அதனால் வந்து இதுவே வந்து கம்மியான ஒரு எண்ணிக்கை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. For instance, reporting of COVID-19 cases and deaths by states such as Gujarat, West Bengal and Telangana have been suspect right from the beginning. The pandemic-defying trend seen in the states is in stark contrast to the rest of the country. So, for example, COVID-19-ல பாதிக்கப்பட்ட கேசஸ் அதுக்கப்புறம் வந்து இறப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பத்துலேருந்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்ஸ் குஜராத், வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து மற்ற மாநிலங்களை விட அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இப்போ கண்ட்ரியில் வந்து தமிழ்நாடு அப்புறம் மகாராஷ்டிரம்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு பக்கத்து மாநிலமாக இருக்கிற தெலுங்கானா அப்புறம் வெஸ்ட் பெங்கால், குஜராத் இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இறப்பு விகிதமும் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. No combination of factors can explain the low daily mortality figures in Gujarat and Telangana. So, குஜராத்லேயும் தெலுங்கானாலும் இந்த மாதிரி அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படலை, அதிகப்படியான இறப்பு விகிதம் வரல அப்படிங்கிறதுல வந்து ஏன் அப்படிங்கிற காரணத்தை வந்து விவரிக்க முடியல அப்படிங்கிறாங்க. In fact, in the last 1 month, the death toll on any single day in Telangana has never crossed 15 and has been in single digits on many days. The state even reported 0 deaths on July 26, while in Gujarat, deaths have never crossed 30 except on one day. So, கடைசி ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் இறப்பு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இறப்பு எண்ணிக்கை 15 இது வரைக்கும் தாண்டினதே கிடையாது அப்படிங்கிறாங்க. நிறைய நாட்களில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து இறப்பு எண்ணிக்கை வந்து வந்திருக்கு. அதுவும் ஜூலை 26 அன்று பார்த்திங்கன்னா யாருமே வந்து இறக்கலை அப்படின்னு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. குஜராத்லேயும் அதே மாதிரி தான், இறப்பு எண்ணிக்கை வந்து 30 தாண்டினதே கிடையாது, ஒரு நாள் தவிர 30 தாண்டினதே கிடையாது அப்படிங்கிறாங்க. However, under-reporting notwithstanding, it is unlikely to be huge enough to change the death toll several fold. So, இந்த மாதிரி under-report, அதாவது கம்மியாக வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி டெத் டோல் வந்து வரப்போகிற நாட்களில் இன்கேஸ் வந்து பாதிப்பு அதிகமாகி அது வந்து பல மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. Like in most Southeast Asian countries, deaths per million population have been low in India. So, மற்ற Southeast Asian countries கம்பேர் பண்ணும்போது ஒரு மில்லியனுக்கு இறப்பு விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓரளவுக்கு இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க.
While the case fatality rate too has been low, the continuous dip in the rate might be due to more cases, including asymptomatic ones, being detected due to increased testing with rapid antigen test. So, அதாவது fatality rate, அதாவது இறப்பு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அது வந்து கம்மியாக இருக்குது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மக்கள், அதாவது ஏசிம்டமேட்டிக் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் வந்து இந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் மூலிமா வந்து அவங்கள வந்து பரிசோதனை பண்ணி அந்த ஏசிம்டமேட்டிக் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இறக்கிறதுனால அந்த அவங்கள கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அதனால் இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கிறதுக்கான, இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. Also, large cities that witnessed strained healthcare infrastructure due to the surge in cases leading to more deaths seem to have passed the peak. So, பெரிய பெரிய சிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னை, அதுக்கப்புறம் வந்து மும்பைலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் ஸ்ட்ரெயின்டு ஹெல்த் கேர், அதாவது அந்த சுகாதாரத்துறை வந்து ரொம்ப ரொம்ப களைப்படைஞ்சு போயிருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கரெக்டான இதில் வந்து கேர் பண்ணிக்க முடியல. அதனால் வந்து அவங்க அவங்களோட அந்த இறப்பு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போச்சு, ரொம்ப பீக்கை வந்து கிட்டத்தட்ட தொட்டுருச்சு, அதிகப்படியான ஒரு உயிரத்தை தொட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. A big shortcoming of rapid antigen tests is their low sensitivity, and despite the ICMR's recommendation, most states have very low rates of validation of negative test results using the molecular method. So shortcoming அப்படினா ஒரு குறைபாடு அப்படினு சொல்லலாம் தான். So இந்த rapid antigen testல வந்து ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கறாங்க. So ICMR வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதாவது இந்த rapid antigen test மூலமா வந்து நெகட்டிவ் வந்தாலும் அவங்கள வந்து இன்னும் அடுத்த PCR டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறையா மாநிலங்களை வந்து அதை வந்து கடைபிடிக்கிறது இல்லை. அதனால தான் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லிட்டு அவங்களோட இன்கேஸ் அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த இறப்பு எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது இந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டில் இருக்கிற குறைபாடை சொல்கிறாங்க. Relying mostly on rapid antigen tests will result in many of the infected continuing to spread the virus. So, in the rapid antigen test, we have to do it again. In case we have a rapid antigen test, we have a negative one. We have to wait for them. That's why we have அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொய்யான ஒரு டெஸ்ட் மாதிரி தான். அதில் இன்கேஸ் அதில் நெகட்டிவ் வந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். ஆனால் நிறையா மாநிலங்கள் அதை பண்ணுறதில்ல. அதனால் நெகட்டிவ் வந்தாலும் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து இன்னும் அந்த வைரஸ் வந்து பரப்புறது, அதிகமான மக்களுக்கு பரப்புறதுக்கு தான் வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. If speed, low cost and constraints of molecular testing capacity are the reasons why many states have embraced rapid antigen testing, the emergency use authorization granted recently by the US FDA for saliva test developed by Yale University should be good news for India. So embrace அப்படினா ஏத்துக்கொள்றது இல்ல தழுவுறது அப்படினு சொல்லுவோம்ல தான். அதாவது இந்த rapid antigen test நிறைய மாநிலங்கள் வந்து ஏன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஏத்துக்கிட்டு ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மலிவான ஒரு விலையில் வந்து பண்ணலாம், அதே மாதிரி வந்து சீக்கிரமாக அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதனால தான் நிறைய மாநிலங்கள் அதை வந்து அந்த பரிசோதனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய மாநிலங்களுக்கு வந்து அந்த காசு பிரச்சனை, அதில் அந்த பட்ஜெட் பிரச்சனைலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதனால தான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுதான் பிரச்சனை அப்படின்னா, யூஎஸோட எஃப்டிஏ வந்து ஏல் யூனிவர்சிட்டினால் கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு ஒரு சலைவா டெஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து இனிமேல் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறாங்க. இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த சலைவா டெஸ்ட், this rapid inexpensive non-invasive and highly sensitive test that uses saliva samples will not only help detect more cases but also reduce the need for trained care workers to collect samples. So இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் இருக்கும், மலிவான விலையிலையும் இருக்கும். அதே மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து அந்த டெஸ்ட்டு வந்து ஒரு அந்த கண்டுபிடி சீக்கிரமாக அந்த வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற திறன் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு இருக்குது. அதனால் இந்த டெஸ்ட்டு வந்து சலைவாவை எடுத்து சீக்கிரமாக வந்து அந்த பரிசோதனையை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ட்ரெயின்டு டாக்டர்ஸ் நர்ஸ் யாருமே தேவையில்லை. ஸோ இந்த அந்தளவுக்கு வந்து ஒரு வல்லுநர்கள் வந்து இதுக்கு தேவையில்லை இந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு இந்த டெஸ்ட் வந்து ஒரு நல்ல செய்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. With the testing protocol made freely available, India should facilitate rapid adoption of this test by states after local validation. So, in the testing protocol, in the பரிசோதனை முறையை வந்து ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்தியா வந்து இந்த பரிசோதனை முறையை வந்து சீக்கிரமாக நமக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த பரிசோதனை பண்ணிவிட்டு இந்த முறையை வந்து பின்பற்றணும், எல்லா மாநிலங்களும் இந்த புது முறையை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க.
Early results of the saliva test have been encouraging, and India will hugely gain by embracing it in lieu of unreliable rapid antigen tests, particularly when the virus spreads to rural areas. So, in lieu of அப்படின்னா அதற்கு பதிலாக ஒன்றுக்கு ஒன்று மாற்றாக அப்படின்னு சொல்லும்ல தான். ஸோ இந்த சலைவா டெஸ்டோட அந்த ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு என்கரேஜிங்காக இருக்குது, ஒரு தூண்டும் விதமாக இருக்குது, அதாவது வந்து ஆதரிக்கும் விதமாக இருக்குது. அதனால் இந்தியா வந்து இந்த புது முறையை வந்து ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டுக்கு பதிலாக வந்து பயன்படுத்தணும். ஏன்னா இன்கேஸ் அந்த கிராமப்புறங்களுக்கெல்லாம் பரவிருச்சு அப்படின்னா வந்து இன்கேஸ் அப்படி இந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் அவங்க பண்ணி நெகட்டிவ் வந்து அப்படி இதாச்சுன்னா அது அந்த ஹோல் அந்த வில்லேஜையும் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மாற்றாக அதுக்கு பதிலாக இந்த சலைவா டெஸ்ட்டை வந்து எல்லா மாநிலங்களும் வந்து பின்பற்ற ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஷுட் குயிக்லி அடாப்ட் த ரேபிட் இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் சென்சிட்டிவ் சலைவா டெஸ்ட். ஸோ இந்தியா வந்து சீக்கிரமாகவே இந்த மலிவான உறுதியான சீக்கிரமான இந்த டெஸ்ட்டை ரேபிட் சலைவா டெஸ்ட்டை வந்து சீக்கிரமாக வந்து பின்பற்ற ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அதிகப்படியான மக்கள் இந்த வைரஸ்னால பரவாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் மக்கள் இந்த வேர்ட்ஸ் ஆஃப் தமிழ் மீனிங்கோடு இருக்குது. ஸோ கீழே வந்து நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் ஆஃப் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.